வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி குப்சிட்டி படத்துலேருந்து. இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் கோவை ஹுண்டாய் ஷோரூம்லேருந்து தான் பேசிகிட்ருக்கிறேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் இதுமான வெடிக்கல் நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஹுண்டாய் வென்யூ டார்க் எடிஷன்ஸை ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க, வண்டியும் நம்ம கைக்கு கிடச்சிருச்சுங்க. இந்த வென்யூவோட டார்க் எடிஷன்ஸ் பொறுத்தளவு எஸ் ஆப்ஷன், எஸ்எக்ஸ், எஸ்எக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற மூணு வேரியன்ஸ் தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அது போக இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்தளவு டீசல் இன்ஜின்ஸில் இந்த நைட் எடிஷன்ஸ் அவைலபிளாக கொடுக்கலிங்க. நார்மலான பெட்ரோல் இன்ஜின்ஸ், அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் பிளஸ் டர்போ இன்ஜின், இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினில் எஸ் ஆப்ஷன் நைட் எடிஷனுங்க. இந்த எஸ் ஆப்ஷன் நைட் எடிஷன்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாங்களா. ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு ஹுண்டாயோட பேஜிங்கும் கிரில்லும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிளாஸ் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெகுலர் வென்யூவில் நமக்கு டார்க் ரோமில் கொடுத்துருப்பாங்க. சைடில் நமக்கு இண்டிகேட்டர் செட்டப் வந்துடுதுங்க. அதுக்கு கீழே டிஆர்எல்ஸ் ப்ளஸ் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப்ஸ் வந்துடுதுங்க, இது யூஸ்ஃபுல்லாகவே. அண்ட் அதுக்கு கீழே இது தாங்க நமக்கு சேஞ்ச் ஆகிறது, இந்த பிராஸ் கலருங்க. இதுதான் நம்ம வண்டி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பம்பர்ஸில் நமக்கு பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு சில்வர் ஃபினிஷிங் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொடுக்கலைங்க இந்த டார்க் எடிஷன்ஸ் லெவலுக்கு. இந்த பக்கமே நம்மளால் அந்த பிராஸோட இன்செட்ஸை பார்க்க முடியுதுங்க. மேலே விண்ட்ஷீல்டில் வைப்பர்ஸ் வித் வாசஸ் யூஸ்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இவ்வளோதாங்க சேஞ்சஸ். சைட் ப்ரொஃபைலை பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைலை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எஸ் எல்லாமே பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்போர்ட்டிடாகவே இருக்குதுங்க. அண்ட் வீல்ஸை பொறுத்தளவு 15 இன்ச்சஸ் வீல்ஸுங்க, 195/65 செக்ஷன்ஸில் ஸ்டீல் வீல் கேப்ஸ் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்குது. அந்த இன்செட் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா, பிராஸ் கலரில். அது போக டிஸ்பிளேக்கோட கேலிபரில் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்போர்ட்டிடாக இருக்குதுங்க. அண்ட் மேக் பர்சன் ஸ்டட்ஸோட ப்ரொஃபிஷன்ஸ் வந்துடுது, கிளாஸ் பிளாக் ஓவியம் கொடுத்துருக்காங்க இந்த எஸ் ஆப்ஷன் நைட் எடிஷன்ஸ் லெவலுக்கு. ஏப்பிலாருமே நமக்கு கிளாஸ் பிளாக்ல வந்துடுதுங்க. ரூஃப் ரீல்ஸுமே நமக்கு கிளாஸ் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிபிஆர் பொறுத்தளவு நமக்கு மேட் பிளாக்ல தான் வருதுங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுதுங்க. அண்ட் அதர்வைஸ் கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்யூவி கிளாடிங் வந்துடுதுங்க, இது நமக்கு பேஸ் மாடல்லேருந்தே வரும். 195 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வென்யூ லெவலுக்கு. ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக்ஸும் கப்புள் டோரிசம் பீம்ஸோட சஸ்பென்ஷன்ஸும் வந்துடுதுங்க. யூ கனெக்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிராஸ் கலர் இன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. ரூஃப் ரீல்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல். இந்த வண்டியோட ரியர் ப்ரொஃபைல் பாருங்கள், எஸ் ஆப்ஷனோட நைட் எடிஷன்ஸ் இப்படித்தான் இருக்குது. மேலே நமக்கு சார்ஃபினட்னா கிளாஸ் பிளாக் தான் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா, பாடி கலரில் இல்லை. ஸ்டாப் லைட் ஸ்டீஃபாகர் வந்துடுதுங்க, பட் வைப்பர்ஸ் மட்டும் இந்த எஸ் ஆப்ஷன்ஸ் லெவலுக்கு மிஸ் ஆகுது. ஹுண்டாய் வென்யூவோட பேஜிங் நமக்கு டார்க் ரூமில் கொடுத்துருக்காங்க, இதை நமக்கு பிளாக் பண்ணலை. எல்இடி கனெக்டிக் டெயில் லேம்ப்ஸ் வந்துடுதுங்க இந்த எஸ் ஆப்ஷன்ஸ் லெவலுக்கு. இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் லைட்ஸ் வந்துடுது. நைட் எடிஷனோட பேஜிங் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே ரிஃப்ளெக்டர்ஸும் லைட்ஸும் வந்துடுதுங்க. இதுலேயுமே அந்த பிராஸ் கலர் இன்செட்ஸை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுதுங்க. ரிவர்ஸ் கேமராவை பார்த்துக்குங்க இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கார்னர்லேயுமே நமக்கு அந்த பிராஸோட இன்செட்ஸ் வந்துடுதுங்க. பிளாக் கலர் பம்பர்ஸ், கீழே பேக்கேஜிங் டோயிங் ஹூக்லாம் பார்த்துக்குங்க, இப்படி தான் இருக்குங்க. தென் இந்த பக்கம் சைட் ப்ரொஃபைல் சேம் தாங்க, அந்த சைடில் பார்த்த மாதிரி. இந்த பக்கம் ஃபியூல் டேங்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியை பொறுத்தளவு வென்யூக்கு நமக்கு 45 liter கிளைம் பண்ணுறாங்க. சரிங்க, ஆல்மோஸ்ட் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டும் உள்ளே போய் இன்டீரியரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாங்க. ரிமோட் கீங்க, ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த அன்லாக் சுவிச்சஸ் மட்டும் நமக்கு பிராஸ் கலரில் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாமே பிளாக் கலர் தாங்க. இது பிளாஸ்டிக் தான். ஓஆர்விஎம் கண்ட்ரோலர், பவர் விண்டோ, கிரிப் ஹேண்டில், டோர் பேட்ஸ் நமக்கு லெதரில் கொடுத்துருக்காங்க. அது போக வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக வந்துடுதுங்க. டயர் ப்ரெஸிங்கோட ஸ்டிக்கர்ஸ் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த வண்டிக்கு ரெகுலராகவே ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தான் வந்திருக்குதுங்க. ஆனால் இந்த சீட்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது போக நமக்கு அந்த பிராஸ் கலர் இன்செட்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 4 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட்ஸாக வந்துடுதுங்க எஸ் ஆப்ஷன்ஸ் லெவலுக்கு. இந்த பிராஸ் கலர் இன்செட்ஸ் நமக்கு வண்டி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சீட்ஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டீரியர்லையுமே கொடுத்துருந்தாங்க. இந்த தீம்ஸ் பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிடாகவும் டீசெண்டாகவுமே இருக்குதுங்க. தென் அதர்வைஸ் இந்த எஸ் ஆப்ஷன் நைட் எடிஷன்ஸோட இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அந்த பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த பிராஸ் கலர் இன்செட்ஸ் வந்துடுதுங்க, மற்றபடி வேறு எந்த கலரையுமே நம்மளால் பார்க்க முடியல தெரியுதுங்களா. சரிங்க, அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு வருவோம். இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தளவு நமக்கு ரெகுலராக கொடுக்குற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கிளஸ்டர், லைட்ஸ், கன்வீன்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அது போக ஸ்டீரிங் வீல் வருவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலர் ஸ்டீரிங் வீலுக்கு. அண்ட் இந்த பிராஸ் கலர் இன்செட்ஸ் மட்டும் இந்த இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. அண்ட் சென்டரில் ஹுண்டாயோட பேஜிங், ஏர்பேக்கோட ப்ரொவிஷன்ஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல் சுவிச்சஸ், ரைட் சைடில் நமக்கு அந்த டிஎஃப்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான சுவிச்சஸ் வந்துடுதுங்க.
அண்ட் அதர்வைஸ் மேலே குவாலிட்டி இல்லாமல் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏசி வின்ஸ் வந்துடுதுங்க, இதுலேயுமே அந்த பிராஸ்களோட ஃபினிஷிங் வந்துடுது. ESP ட்ராக்ஷன் ஹில் ஹோல்ட் அசிஸ்டன் ISS பட்டன் தெரியுதுங்களா, இது வந்து ESP ட்ராக்ஷன் ஆக்சுவலி. அண்ட் ஹெட் லேம்ப் லெவல் அஜஸ்டர் வந்துடுதுங்க. கீழே மெட்டல் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா ஸ்போர்ட்டிடாகவே இருக்குதுங்க. இந்த நைட் எடிஷன்ஸ் லெவலுக்கு தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க, ரெகுலர் வெனியூவில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் வருவோம், இன்ஃபர்டைன்மெண்ட் பொறுத்தளவு 8 inches டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தாங்க ரெகுலராகவே கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாமல் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே ரெகுலராகவே வந்துடுதுங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா, செட்டிங்ஸில் பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த சவுண்டு, டிவைஸ், அனிமேஷன், கிளைமேட்டு, தென் பேக் சைடு வந்துட்டோம்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லாக ரெகுலராக தாங்க இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சராக எதுவுமே இல்லை. விஜெட்டில் வேணால் நீங்கள் புதுசாக எதாவது என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஏசி வென்ஸ்லையுமே நமக்கு இந்த இடத்துலையுமே அந்த பிராஸ்களோட இன்செட்ஸை பார்க்க முடியுது. ப்ளஸ் ஃபிசிக்கல் பட்டனுமே கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஹசார்ட் ஸ்விட்சஸ் வந்துடுது. மேனுவல் ஏசி வந்துடுதுங்க, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுலேயுமே பாருங்கள், இந்த மூணுலேயுமே அந்த பிராஸ்களோட இன்செட்ஸ் வந்துடுதுங்க. அது போக 12 பவர் ஜாக்கெட், யூஎஸ்பி போர்ட், டைப் சி போர்ட், அண்ட் மொபைல் ஃபோன் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பேஸ். ரொம்ப முக்கியமாக 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸுங்க. ரிவர்ஸ் கியர் போட்டால் நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் வரலைங்க, பட் நார்மலான ஒரு லைன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதை சுற்றியுமே பாருங்கள், அந்த பிராஸ் கலரோட இன்செட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி ஃபுல்லாகவே இருக்குதுங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது, ஆம்பரஸ் கொடுத்துருக்காங்க டீசெண்டான ஒரு ஸ்பேஸோடையே. மற்றபடி இந்த டேஷ்போர்ட்லேயுமே இந்த இடத்துலையுமே அந்த பிராஸ் கலர் பார்க்க முடியுது. சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது, க்ளவ் பாக்ஸ் இருக்குது, பட் கூலிங் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாதுங்க இந்த எஸ் ஆப்ஷன் லெவலுக்கு. அதர்வைஸ் அன்லாக் சுவிட்சஸ் எப்பவும் போலே கொடுத்துருக்காங்க பிராஸ் கலரில். பவர் விண்டோ சுவிட்சஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர். அண்ட் மேலே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பிளாக் கலர் தான் பார்க்க முடியுங்க. இப்போ பார்த்தீங்களா, வேறு லெவல் ஸ்போர்ட்டிராக கொடுத்துருக்காங்க. சன்செட்ஸுமே நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, வித் டிக்கெட் ஹோல்டரோடையே இருக்குது. ஐஆர்வியும் வந்துடுதுங்க, மேனுவல் டிம்மிங் தாங்க. அண்ட் மேலே லைட்ஸ் எதுவுமே கொடுக்கலைங்க. ஃப்ரண்ட்டில் மைக் போட்டு வந்துடுது. பேசஞ்சர் ஒரு வேரண்டி மீதாக கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக டேஷ் கேமுங்க. எஸ் இந்த நைட் எடிஷன்ஸ் லெவலுக்கு தான் இந்த வென்யூ கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு என்லைன் வேரியண்டில் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்த நைட் எடிஷன் எஸ் ஆப்ஷன்ஸ் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க டேஷ் கேமு. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரியர் 2 கேமராமே வந்துடுதுங்க. ஃபுல் ஃபியூச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். டேஷ் கேம் ஒரு நல்ல ஃபியூச்சருங்க இந்த நைட் எடிஷன்ஸ் லெவலுக்கு. அண்ட் ரியரை பார்க்கலாம். ரியர் பேசஞ்சர் டோர் வியூ பாருங்கள், இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்குங்க. அந்த அன்லாக் சுவிட்சஸ் மட்டும் நமக்கு பிராஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் நமக்கு பவர் விண்டோ சுவிட்சஸ், கிரிப் ஹேண்டில், லெதர் பேட் ஃபினிஷிங், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ். ரியர் சீட்ஸோட தீம்ஸை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி பிளாக் கலர் சீட்ஸுங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுதுங்க. இதுலேயுமே நமக்கு அந்த பிராஸ் கலரோட இன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பாருங்கள் அந்த பிராஸ் கலரு, தெரியுதுங்களா. இது நம்ம இந்த டிசைன் லாங்குவேஜ்னு வந்து நம்ம எக்ஸ்டரில் பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா. 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் வந்துடுதுங்க. 3-point சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே வந்துடுதுங்க. சேஃப்டி ஆஸ்பெக்டில் சூப்பருங்க, பட் ரியர் ஆம்ரெஸ்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் கொடுத்துருந்தா இன்னும் ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். சரிங்க, இந்த எஸ் ஆப்ஷனோட இன்டீரியர் டேஷ்போர்டு வியூ பாருங்கள், பியோர் பிளாக்குங்க. வண்டி ஃபுல்லாகவே பிளாக்குங்க. அந்த இன்செட்ஸ் மட்டும் நமக்கு பிராஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏசி வென்ஸும் அண்ட் மேலே பார்த்திங்கன்னா அதுவுமே பிளாக்கு தாங்க ரூஃப்மே. ரியர் ஏசி வென்ஸுமே நமக்கு அந்த பிராஸ் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. அண்ட் 2 டைப் சி போர்ட் சார்ஜிங் வந்துடுதுங்க. லெக் ரூம் தை சப்போர்ட் வென்யூக்கு எப்போவுமே டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. 3 பேருக்கு வந்துட்டு போகலாம். இந்த சைட் டோரில் அதே பிராஸ் அன்லாக் சுவிச்சஸ், பவர் விண்டோ சுவிச்சஸ், கிரிப் ஹேண்டில், லெதர் பேட்ஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ். சென்டரில் தாங்க நமக்கு லைட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் கொடுக்கல. ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டில் 2 பக்கமே வந்துடுதுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ரியரில் போய் பூட்டை பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு நமக்கு 350 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. ரியர் பார்சல் செல்ஃப் வந்துடுதுங்க இந்த சப்சன்ஸ் லெவலுக்கு. உள்ள நமக்கு மேட் அந்த எமர்ஜென்சி டூல்ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தளவு சேம் சைஸ் வீலுங்க, 15 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 195 bar 65 செக்ஷன்ஸில் எல்லா வேரியன்ட்ஸுக்குமே நமக்கு 15 inches வீல்ஸ் தாங்க. உள்ள பூட் லேம்ப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே கொடுக்கலைங்க. மற்றபடி நம்பர் பிளேட் ஸ்லைட்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடியில் கொடுக்கல. சரிங்க, இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பிக்ஸை பார்த்துற வேண்டிதான். இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பிக்ஸ் பொறுத்தளவு நமக்கு 1.2 liter MPI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 83 PS பவரையும் 113.8 NM டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவு 18 km/L ஏரை சர்டிஃபிகேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு ரெட், ஒயிட்,
பிளாக், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த க்ரே, இந்த நாலே நாலு கலரில் மட்டும்தான் இந்த டார்க் எடிஷன்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலி இந்த வண்டியோட ப்ரைஸை பற்றி பேசலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வென்யூ எஸ் ஆப்ஷன் நைட் எடிஷனோட எக்ஸோரூம் ப்ரைஸ் 9.99 lakhs. இதோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் பார்க்கும்போது 11.19 lakhs. இந்த வண்டி யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் வென்யூ வாங்கி அதை நல்லா ஸ்போர்ட்டியாக மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வண்டி பெட்டர் சாய்ஸாக இருக்குங்க. சரிங்க நண்பர்களே, கண்டிப்பாக இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.